வணக்கங்க. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஐசிஎஃப்ல இருக்க ரயில் மியூசியம் தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேயே தான் லொக்கேட் ஆகிருக்கு, பட் நிறைய பேருக்கு தெரியாது, அதில் நானும் ஒருத்தங்க. இந்த படத்தில் நீங்கள் இந்த பார்க்குற இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மீதமிச்சத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட கலைநயம் அப்படின்னு தான் சொல்லணும். ரயில் பெட்டிகளை தயாரிக்கும் நிறுவனமான ஐசிஎஃப் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி இந்தியன் ரயில்வேஸால் வந்து 1955 தூக்கப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட 67 வருஷத்துக்கு முன்னாடி டிக்கெட் பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபாயிலேருந்து கொடுக்குறாங்க. அண்ட் மண்டே வந்து ஹாலிடேங்க, வாரத்தில் எல்லா நாளுமே இருக்குது மண்டே ஹாலிடே. அண்ட் டிக்கெட் கவுண்டர் பார்த்திங்கன்னா 4:00 கூட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீராவி என்ஜின் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டீம் என்ஜின்லேருந்து பழைய மீட்டர் கேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ட்ரெயின்லேருந்து இப்போ வந்திருக்க வந்தே பாரத் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரெயின் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் இந்த இடம் ரொம்பவே பிடிக்குங்க. இந்த கோச் கிட்டத்தட்ட 1965 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. சென்னை டு பீச் செங்கல்பட்டு வழியாக வந்து இது போயிருக்கு. கிட்டத்தட்ட 65 பேசஞ்சர்ஸ் வந்து இதோட கெப்பாசிட்டிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீலகிரி ஊட்டி மலை ரயிலுங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65 பேசஞ்சர்ஸ் உட்காரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் என்ஜினுங்க. ஸோ ரெண்டாவது இதோட பிரேக் அதோட மெக்கானிசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிலே கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ரைடு ரொம்பவே பிடிக்குங்க. கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு QR ஆடியோ கைட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி நிறைய டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்து யார் இந்த ரயிலில் வந்து ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குதுங்க. நடுவில் கீழே படிக்கிட்டதும் இல்லை, ஏறி வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ 40 பேர் உட்காரலாங்க ஒரு கோச்சில், ரொம்ப நல்லா இருக்குது. இதை பார்க்கும் போதே வந்து இங்கே பயணம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஆசை வருது. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு இடம் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெயின்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா. கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக பிளே சைடு ஏரியா இருக்குது. இங்கே நிறைய குழந்தைங்க நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு பெட்டர் ஸ்பாட். இந்த தவிர வேறு என்ன இருக்கு முக்குள்ள 1935 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியால் மேனுஃபேக்சர் பண்ணதுங்க. ஸோ இது வந்து பேசிக்காக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெயின்ஸ் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரெயினை கேரி பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே இங்கே இத்தனை கெப்பாசிட்டி போட்டிருக்கோம், 35 டன்னுங்க. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அ கிட் வேகன். இது வந்து பார்த்திங்கன்னா 1925 வந்து வடிவமைக்கப்பட்டது. இதோட கிராஸ் வெயிட்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,060 கிலோ. இதோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா ரயில் பஸ்ஸுங்க, வித்தியாசமாக இருக்குல்ல. 1967 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகலான்னு முயற்சி பண்ணால் முடியலங்க, சாத்தி இருக்கு பாருங்கள். எது எதுக்குள்ளெல்லாம் போடுறாங்க பாருங்கள். வெறும் போஸ்டல் கோச், 1958 வந்து மேனுஃபேக்சர் பண்ணது. ஸோ சதர்ன் ரயில்வே பில்டர்ஸால் மேனுஃபேக்சர் பண்ணது. நாக்பூருக்கு வந்து போஸ்டல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கோச்சை. மாதிரி இதில் ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா இதில் வந்து ஒரு பெட்ரூம் அண்ட் கிச்சன் அண்ட் அட்டெண்டருக்காக ஒரு ரூமும் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த டாய் ட்ரெயின் தாங்க. வயசானவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க, குழந்தைங்க இவங்க எல்லாராலையும் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த டாய் ட்ரெயின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரைடும் பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட்லேயே கவர் ஆகிடும். 2 rounds வந்து நம்மளை இதில் கூட்டிகிட்டு போவாங்க. என்னடா வெயிலில் யாரா இப்படி சுற்றிட்டுருப்பான்னு கேட்குறீங்களா? புரியுதுங்க, மெட்ராஸ் வெயில் மண்டே பொழைச்சது தான். பட் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது. ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா வெயில் அவ்வளோவா தெரியவே இல்லைங்க மரத்தை. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குங்க, ஜென்ஸ்க்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக. ஸோ குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஹைஜீனாகவே. அங்கே தெரியல வந்து ரயில் மியூசியம் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அங்கே தாங்க போயிட்டு வந்து டாய் ட்ரெயினுக்கு ஏறணும். வாங்க ஏதாவது சீட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். 2 rounds அடிப்பான்னு சொன்னாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி வந்து டிக்கெட் செக்கர் வந்து நம்ம டிக்கெட்லாம் செக் பண்ணுறாங்க. ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அது என்னென்னா வந்து குழந்தைங்களை வந்து வெளியே கை நீட்ட விடக்கூடாது, நம்மளும் நீட்டக்கூடாது ஆக்சுவலி. அண்ட் வெளியில் தொங்குற மரத்தெல்லாம் வந்து பிடிச்சி இழுக்கக்கூடாது. 3வது கீழே இறங்க ட்ரை பண்ணவே கூடாது, குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் அந்த டோர் கிட்டே வந்து போகவே கூடாதுங்க.
பார்த்தீங்கன்னா ஊட்டி ட்ரெயின் தான், பட் 1965 யூஸ் பண்ணது. ஸோ இது வந்து டிராக்டரோட முன்னாடிங்க ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் ஆஃப் பவர்ட் கல்டிவேஷனுங்க. பார்த்தீங்கன்னா ரயில் ஹிஸ்ட்ரி கேலரி அப்படின்னு போட்டிருக்கு, நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இது ரன்னிங் மாடல் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக வச்சுருக்காங்க, டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வச்சுருக்காங்க. மெட்ராஸ் எக்மோ ஸ்டேஷன், மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன் அண்ட் ராயபுரம் ஸ்டேஷனோட அந்த காலத்தை போய் படங்கள், மதுரை ஸ்டேஷன், இது வந்து ஸ்டேஷனில் இது ஏர் கூலர், ட்ரிவாண்ட்ரம் ஸ்டேஷன் அண்ட் காந்திஜி அவர் வந்து தேசத்தந்தை, அவரும் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இவங்கெல்லாம் ட்ரைங் கிட்டே இருக்கும்போது ஃபோட்டோஸ். இது பார்த்தீங்கன்னா உட்டால காப்பான வந்து கோச்சஸ் என்ஜின்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டெக்கர் கோச்லாம் இருக்குதுங்க. இதுவும் இல்லாமல் பார்த்தீங்களா அந்த காலத்தில் இதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பாம்பே மெட்ராஸ் நம்ம ஊருங்க. ஸோ அந்த ட்ரெயினோட மாதிரி வடிவங்கள்லாம் வச்சுருக்காங்க, பார்க்க அழகாக இருக்குங்க. ஸ்டீம் லோகோமோட்டிவ் 1909 வந்து இதெல்லாம் வந்து உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. இதோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் வந்து கிட்டத்தட்ட 866 ஹெச்பிங்க. மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.65 டன். மணாலி டார்ஜிலிங், சாரிங்க மணாலியில் கிடையாது, டார்ஜிலிங்கில் யூஸ் பண்ண ட்ரெயினுங்க. இது வந்து யூஎஸில் இருக்க ஃபிலாடெல்ஃபியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க 1917 இன்னும் கூட வந்து டார்ஜிலிங்கில் வந்து இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் வந்து இருக்குங்க. ஸ்டீம் இது வந்து 1976 வந்து வெஸ்ட் பெங்காலில் யூஸ் பண்ண ஒரு என்ஜினுங்க. என்ஜின் வாஸ் யூஸ்ட் இன் சத்புரா எக்ஸ்பிரஸ், கிரேட் சத்புரா ரயில்வேஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 hours 40 rupees வந்து சீரியஸாக ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்ட்ட நிறைய குழந்தைங்களை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அப்போவே நீங்கள் கவனிக்கலாம். யூஸ் பண்ண இன்டெக்ரல் கோச் மீட்டர், இது வந்து ஒன்றும் இல்லைங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்தியன் ரயில்வேஸோட எவல்யூஷன்ஸ் தான் இதில் இருக்க எல்லா மாடல்ஸுமே. ஏரியல் வியூ 1955 எடுக்கப்பட்டது. ட்ரெயின்ஸ் அப்படின்னு பார்த்தாலே சீப்பஸ்ட் மோட் ஆஃப் ட்ராவல் அண்ட் கன்வீனியன்ட் மோட் ஆஃப் ட்ராவல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா பல ட்ரெயின்ஸோட எவாலுவேஷன்ஸை கடந்து தான் இப்போ நாம் வந்திருக்க ட்ரெயின்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுமே நீங்கள் கூட்டு வந்து காட்டலாம். ஏன்னா எல்லா குழந்தைகளுமே இப்போ பார்த்திங்கன்னா ஃபோன்ஸ்க்கு வந்து அடிமை ஆகிட்டாங்க, யாரும் புக்ஸ் கூட படிக்கிறதில்லை. ஸோ இன் தட் டைம் உங்களுக்கு வந்து இப்படி ப்ராக்டிக்கலாக கூட்டம் வந்து காட்டும் போது அவங்களுக்கு வந்து இது அக்வயர் மோர் நாலேஜ், அவங்களுக்கு நிறைய வந்து தெரிய வரும். ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வெறும் 50 rupees. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு புது கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெகாயு வ்ளாக்ஸ். தேங்க்யூ.